தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ கைதி படம், சாரி கைதினே வருது எனக்கு, கத்தி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்களா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா என் இமேஜை வச்சு நான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ யூடியூப்பில் சின்ன ஒரு வீடியோ மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டுட்டோரியல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த போஸ்டரை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் இப்போ வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்படின்றத போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மோஷன் போஸ்டரில் எப்படி நம்ம நம்மளோட ஃபோட்டோவை வச்சு நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். ஸோ நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க பிக்சார்ட் அப்படின்ற அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து உங்ககிட்ட இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்றவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போது பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா மேலே நிறைய கலர்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு கலர் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டூல்ஸுக்கு போயிட்டு க்ராப் அப்படின்றதுக்கு போனோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த சைஸில் தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த சைஸில் நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது சைஸில் எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மேனுவில் கூட க்ராப் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதிலே கூட பார்த்தீங்கன்னா சில சைஸஸ் இருக்கும், அந்த சைஸை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். நான் இப்போ டிக் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போது அடுத்து அப்படியே நம்ம கீழே வந்தோன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகலாம். இப்போது உங்களோட இமேஜ் அப்படின்றத நீங்கள் எடுத்துருப்பீங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அப்படியே கீழே அப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றத கொடுக்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்ட்டு போட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். நவுத்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒயிட்டாக வந்தாலும் இல்லை ரொம்ப பிளாக்காக வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தலைலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட தலைமுடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும். ஸோ நம்மளோட ஃபேஸ் கிட்ட லைட்டாக பிளாக் வந்தால் பரவாயில்ல. ஸோ அதனால் நான் 50 அப்படின்றது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 50 இல்லை, இருக்க ஒரு நிமிஷம். ஸோ 49 அப்படின்றது, சாரி 47 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்ல கொண்டு வந்துட்டேன். இப்போ எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா எரேஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் ஹார்ட்னஸ் அப்படின்றத கம்மியாக வச்சுட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஒப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது அடுத்து ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நியூஸ் பேப்பர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த நியூஸ் பேப்பர் இமேஜ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஓரத்தில் அப்படின்றத செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போது பிளாக் கலராக இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் இமேஜ் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் மல்டிப்ளேயில் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ நம்மளோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணிடலாம். ஸோ நம்ம தலைமுடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் கொடுத்ததுனால நம்மளோட தலைமுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபிட் அப்படின்றத பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த நியூஸ் பேப்பர் இமேஜை எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு இந்த இமேஜை ஒரு ஓரத்தில் வச்சிடறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பிளெண்ட் அப்படின்றதில் போயிட்டு மல்டிப்ளே அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் இமேஜை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிடாதீங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம ஃபேஸ் மேலே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் அப்படின்றத பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷனுக்கு போகிறேன். எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு எரேஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் ஹார்ட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஹார்ட்னஸை ஃபுல்லாக அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம பாடி தவிர மீதி அந்த சைடில் வர்ற அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அப்படின்றது இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணும்போது ஹார்ட்னஸ் அப்படின்றத கம்மியாக வச்சுருங்க. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் ஸோ எரேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணி விட்டுருலாம். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் டிக் ஆப்ஷனை கொடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு இமேஜ் டூப்ளிகேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கீழே இந்த மாதிரி அப்படின்றத நம்ம செட் பண்ணிடலாம். நான் செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுத்துட்டு இப்போது ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் இந்த மாதிரி அப்படியே தெரிகிற மாதிரி லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கம்மி அப்படின்றத செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணி சாரி செட் பண்ணல இல்லை வரைஞ்சி விட்டுறலாம். ஸோ வரைஞ்சோன்னா நமக்கு கரெக்டாக அப்படின்றத இருக்கும். ஓகே இப்போ வந்து பார்த்தோன்னா நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மறுபடியும் நம்ம ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மூடவுன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ அந்த கத்தி அந்த படத்தோட பேர் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸுக்கு போனோன்னா பிளர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிளர் அப்படின்றத போயிட்டு ஃபஸ்ட்டே ஒரு பிளர் இருக்கும். அந்த பிளரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 50 ஒரு 61 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் பிளர் ஆயிடுச்சு. அடுத்து மறுபடியும் நம்ம ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு நல்லா ஜூம் பண்ணோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு மூடோன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டாக ரொம்ப பிளராக இல்லாமல் இந்த மாதிரி இப்போ இருக்கும். இப்போ ஒப்பாசிட்டி அப்படின்றத பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி அப்படின்றத செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி. ஸோ நம்ம இப்படியே கூட பார்த்தோன்னா இந்த இமேஜ் யூஸ் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்கலாம் ஒரு ரெட் கலராக ஒரு இமேஜ் அப்படின்றத வச்சிருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்தோன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா இப்போ லாஸ்ட்டை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கலர்ஸுக்கு போயிட்டு இன்வெர்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த இன்வெர்ட் அப்படின்றத கொடுங்க, இன்னொரு டைம் கிளிக் கொடுங்க. ஸோ கிளிக் கொடுத்தோன்னா ஹார்ட் லைட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஹார்ட் லைட்டுக்கு போயிட்டு யூ அப்படின்றத மாற்றணுன்னா கலர் பார்த்தீங்கன்னா மாறுது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலரே பார்த்தோன்னா செட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போது டிக் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். மோஷன் போஸ்டர் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க, ட்ரா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்த இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல அடுத்து நல்ல சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பா பண்ணி சொல்லிட்டா பாய்.